லாம் அலா அரசு இல்லாமாபாத் அரபு தெரியாத ஒருவர் தமிழிலே குர்ஆனை ஓதினால் நன்மை கிடைக்குமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த கேள்வியில் இரண்டு நிலைகள் இருப்பதை நாம் உணரலாம் ஒன்று அரபு தெரியாத ஒருவர் தமிழில் அதனுடைய மொழிபெயர்ப்பை படிப்பது அல்லது வேறொரு மொழியில் அதனுடைய மொழிபெயர்ப்பை படிப்பது இதற்கு நன்மை கிடைக்குமா என்று கேட்டால் குர்ஆன் அரபு மொழியிலே இறக்கப்பட்ட அல்லாஹுடைய கலாமாகும் அதை இறக்கப்பட்ட வடிவத்தில் தான் ஓத வேண்டும் அலிஃப்லாம் மீம் என்று ஓதினால் ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து பத்து நன்மை என்ற அடிப்படையில் முப்பது நன்மைகள் கிடைக்கும் எனவே குர்ஆனை அரபியில் தான் ஓத வேண்டும் ஓதினால்தான் அந்த வாக்களிக்கப்பட்ட நன்மை நமக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் அதனுடைய மொழிபெயர்ப்பை படிக்கிற போது குர்ஆனை கற்றுக்கொண்ட நன்மை அவருக்கு கிடைக்கும் குர்ஆனுடைய அஃபலாயத்தை தப் அல் குர்ஆன் இந்த குர்ஆனை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா இந்த குர்ஆனை அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டாமா என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனங்களுக்கு கட்டுப்பட்ட நன்மை அவருக்கு கிடைக்கும் ஆனால் குர்ஆன் ஓதிய நன்மை கிடைக்காது இரண்டாவது நிலை என்னவென்றால் சில சகோதர சகோதரிகளுக்கு சிறு வயதில் விட்ட தவறின் காரணமாக அரபு எழுத்துக்கள் தெரியாது அரபியிலே ஓத தெரியாது அவர்கள் அப்படியே தங்களுடைய வாழ்க்கையை வேஸ்ட் ஆக்கிவிட்டு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவர்கள் குர்வான் ஓத வேண்டும் என்கிற ஆர்வத்தை பெறுவார்கள் அப்படி பெறுகிற போது அவர்களால் அரபியை பார்த்து ஓத முடியாமல் அந்த அரபியை தமிழிலே எழுதுவார்கள் உதாரணமாக அலிஃப்லாம் மீம் என்பதை தமிழிலே எழுதி அலிஃப்லாம் மீம் என்று ஓதுவார்கள் அலஹம் இல்லில்லா ஹுரப்பில் ஆல மீன் என்பதை தமிழிலே எழுதி அதை அரபியிலே ஓதுவார்கள் அதை இவ்வாறு அவர்கள் செய்வதில் நன்மை கிடைக்குமா என்று கேட்டால் இந்த அவ்வாறு எழுதக்கூடியவர்கள் இன்று மஷல்லா நிறைய ஓதப்பட்ட கிராத்துகள் யூடியூப்பிலும் ஏனைய சமுதாய வலைத்தளங்களிலும் சீடிக்களாகவும் அப்சுகளாகவும் வந்திருக்கின்றன அவற்றை வைத்து ஓதுவதை கேட்டு பிறகு உச்சரிப்பு பிழை இல்லாமல் அவர்கள் தமிழை பார்த்து ஓதுவார்களாக இருந்தால் அவர்கள் ஓதக்கூடிய அந்த ஓதலுக்கு இன்ஷால்லா நன்மை கிடைக்கும் உதாரணமாக ஹலக்கல் இன்சா நமின் அலக் என்று வருகிறது இதை தமிழிலே எழுதுகிற போது கானா போட்டு எழுதுகிறார் என்றால் கலக்கல் இன்சா நமின் அலக் என்று இப்படி ஓதினால் அவர் அவருக்கு நன்மை கிடைக்காது மாறாக அவர் தவறு செய்கிறார் ஆனால் அவர் குர்ஆன் ஓதுவதை செவி மடுக்கிறார் இதை ஹலக் அல் இன்சான மின் அலக் என்று சரியாக ஓதுகிறார் என்றால் அவர் தமிழில் பார்த்து ஓதியதற்கு அவருக்கு கண்டிப்பாக குர்ஆன் ஓதிய நன்மை கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அல்லாஹு தாலா குர்ஆனை கற்றுக்கொள்வதையும் ஓதுவதையும் ஓதுவதையும் இலகுவாக்கியிருக்கிறான் எனவே முயற்சி செய்தால் கண்டிப்பாக ஓதலாம் இவ்வாறான நிலையில் உள்ளவர்கள் வெட்கம் பார்க்காமல் தாழ்வு மனப்பான்மைகளுக்கு உள்ளாகாமல் குர்ஆனை சரியான முறையில் ஓத கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே வலியுறுத்திக் கொள்கிறோம் சாலா